தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் மதிவாணன். டிஎன்பிசி லேட்டஸ்ட் நியூஸ், லேட்டஸ்ட் அப்டேட்டு. அதாவது டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு செப்டம்பர் 1, 2019 நடந்துச்சு. ஸோ அப்போனா வந்து அதற்கான அந்த ஆன்சர்க்கு, அதாவது அதுக்கான ஃபைனல் ஆன்சர்க்கு வந்து நீங்கள் டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த அதாவது 10/1/2019 இன்றைக்கி டெம்ப்ளேட்டிவ் ஆன்சர்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அந்த டெம்ப்ளேட்டிவ் ஆன்சர்க்கு வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்காக நான் கொடுக்குறேன். ஓகே, இதான் வந்து லிங்க் நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதோட ஃபைனல் ஆன்சர்க்கையே ரிலீஸ் பண்ணிக்கிறேன். பச்சா என்ன சார் அதுன்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபைனல் ஆன்சர்க்கே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து என்ன சொல்லப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா, இதுதான் அந்த ஃபைனல் ஆன்சர் கீம்பா. சரியா, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது தமிழ் பொது ஆங்கிலம் ரெண்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அந்த ஃபைனல் ஆன்சர் கீ. மறக்காமல் கிளியர் கட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லணும்னா, அதாவது டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மிக வேகமாக செயல்பட்டுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து சொல்லப்போனால் வந்து கிளியர் ஆகிட்டு வருது. சொல்லப்போனால் கோவிட்லாம் வந்து ஓரளவு கம்மியாயிடுச்சு. ஸ்கூல் காலேஜும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதனால் கூடிய விரைவில் தேர்வுகளை எதிர்பார்க்கலாம். படிக்கிறவங்க முயற்சி எடுத்து படிச்சுட்டே இருங்க. பயிற்சியும் முயற்சியும் தொடர்ச்சியும் நல்லபடியும் எடுத்தால் நிச்சயமாக சொல்லவங்களுக்கான வேலைவாய்ப்பு என்பது உறுதியாகும். பார்த்துட்டா அந்த குரூப் ஃபோர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம் உள்ளது நாம்.